எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வைகாசி விசாகம் அன்று இந்த பொருள்களை வாங்கி முருகன் கோவிலுக்கு கொடுங்கள். 16 செல்வங்களும் கிடைத்து பணக்காரராவது உறுதி, கடன் காணாமல் போகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். கடன் தாங்க இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. காசு இருந்துச்சுன்னா நம்மளால் என்னென்ன பிரச்சனை இல்லாமல் முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம முடிப்போம். வீடு பாதியிலேயே நிற்கிது, பிள்ளைங்க படிப்புக்கு பணம் கட்டணும், ஏன்னா இப்போ ஸ்கூலு திறக்கிற நேரம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அந்த ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம், நான் கேட்குற இடத்துல எனக்கு பணம் கிடைக்கணும். நான் ஆஃபீஸ்லேயே கூட ஒரு அட்வான்ஸ் மாதிரி கேட்டிருப்போம், அந்த அட்வான்ஸு தள்ளி போயிட்டே இருக்கும், அது நம்மளுக்கு சேர்ந்து வர பார்க்கணும் இல்லைங்களா. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, முக்காவாசி முடிஞ்ச அளவுக்கு இந்த பணத்தை நீங்கள் இந்த வருஷம், இத்தனை வருஷம் நம்ம விட்டாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு உண்டியல் மாதிரி இல்லை ஒரு பெத்தலை கலரில் ஒரு பானை மாதிரி எடுத்துக்கோங்க. பசங்க ஃபீஸுன்னு அதில் எழுதிருங்க, அதில் போட்டுட்டு வாங்க மாதம் மாதம். ஏன்னா எங்கேயாவது சீட்டு கட்டினா கூட இப்போல்லாம் ரொம்ப பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. சீட்டு விஷயம் ரொம்ப பயங்கரமான விஷயமா இருக்குது. ஏன்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க, அதுக்காக நான் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், நல்லவங்களும் இருக்கிறாங்க. அதில் கொஞ்சம் சேமிப்பு என்பது நம்மளுடைய பிள்ளைங்க படிப்புக்காக என்பது சேர்த்து வைத்துக்கிட்டே வரணும். சரி, இப்போ நாளைக்கு விசாகம். நிறைய பேருக்கு இந்த டவுட்டு என்னென்னா, இந்த வைகாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தானே விசாகம் வரும், இது என்னது நாளைக்கு விசாகம் வந்துக்குது. நாலு அன்னைக்கு பௌர்ணமின்னா நாளை இரவு 7:30 மணிக்கு பௌர்ணமி பிறக்குது. அப்போ கிரிவலம் வரவங்களாம் நாளைக்கு தான் வருவாங்க, ஏன்னா நாலு அன்னைக்கே அது மறுநாளே பௌர்ணமி போயிடும் இல்லைங்களா. அதனால் விசாகம் வந்து அந்த கொஞ்சம் நேரம் இருக்குது, அதனால் நாளைக்கு தான் விசாகம். நாளைக்கு தான் எல்லாருமே கோவிலில், முருகன் கோவிலில் ரொம்ப ஃபேமஸாக, நம்ம முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ நல்லா கவனித்து பாருங்களேன். மாதத்தில் ஒரு நாள் முருகன் கோவில் போயிட்டு வரவங்க கூட நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. முருகனை ஒரு இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு வணங்குறவங்க, குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க, திருச்செந்தூர் முருகனை மனசால நினச்சிப்பாங்க. என்னால் உன்னை பார்க்க வர முடியல, ஆனால் எனக்கு இந்த இதை எனக்கு செஞ்சு கொடு. உடம்பு சரியே வரமாட்டேங்குது, உடம்பு பிரச்சனை, மன அழுத்தம், மன வலி, யாரை பார்த்தாலும் நம்மளை மனசை நோகடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்னென்னா, பெரியவங்களை எப்பவுமே ஒரு மரியாதை கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை அவங்க வார்த்தையை கொஞ்சம் காதில் வாங்கி அவங்களுக்குரிய மரியாதையை நீங்கள் கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் மேன்மை இருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா மார்வாடிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரியவங்களும் ரொம்ப மதிப்பாங்க, நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, காலை தொட்டு காலை வணங்குவாங்க. பெரியவங்க வராங்கன்னா நான் கவனிச்சிருக்கிறேன், அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு அதை நான் சொல்லணும். ஏன்னா பெரியவங்க வாக்கு பெருமாள் வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு நாளைக்கு போயிட்டு வாங்க, மாவிளக்கு போடுங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் உடைங்க, தேங்காய் உரைச்சி அர்ச்சனை பண்ணுங்கள் பிள்ளைங்க பேரில். ரொம்ப கூட்டம் இருந்ததுன்னா வெளியில் ஒரு இடத்துல பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வாங்க. எந்தெந்த முருகன் கோவில் பிரசித்தம்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க அந்த பழனிக்கு போக முடியல, திருச்செந்தூர் போக முடியல, பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவன் கோவிலில், அம்மன் கோவிலில் முருகர் இருக்கிறாரா, அங்கே போய் விளக்கு போடுங்க. முக்கியமாக ஒரு பூவு அதில் முக்கியமாக நீங்கள் வாங்கணும். என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா அரளிப்பூ, சிகப்பு அரளி, சிகப்பு கலரில் ஒரு அரளி இருக்கும். அந்த அரளிப்பூவை வாங்கி நீங்கள் உங்கள் கையால் கட்டி, என்னால் கட்ட முடியலம்மா, இல்லை ஆண்கள் கூட என் வீடியோவை பார்க்குறீங்க அவங்க என்னால் வாங்க முடியலம்மா, என்னால் கட்ட முடியலம்மானா, அரளிப்பூ வாங்கிட்டு போயிட்டு உங்கள் கையால் அந்த சாமிக்கு சாத்த செய்யுங்க. அது உங்கள் கை தொட்டு கொடுத்தா கூட, அவங்க சாத்தினா கூட அதுக்கான மகிமை அதிகம். நான் அதனால் சரி எனக்கு முருகன் கோவில் பக்கத்துலேயே இல்லைம்மா, நான் என்னால் போகவே முடியாது, நான் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாமா இந்த பொருளை, நாளைய தினத்தில் நான் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். நாளைய தினத்தில் இந்த பொருளை நீங்கள் வாங்கி, ஏன் நான் முருகன் கோவிலுக்கு கொடுக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானம் என்பது முருகன் கோவிலில் பண்ணுவாங்க.
எந்த எதுக்குமே இல்லைனாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விசாக தண்ணிக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அதனால் அந்தைய தினத்தில் நீங்கள் போயிட்டு உங்களால் முடிஞ்ச எவ்வளோ தரம் வாங்கித்தர முடியுமோ வாங்கி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அந்த விஷயமெல்லாம். ஏன்னா அன்னதானம் என்பது ஒருத்தர் வயிறு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க வாழ்த்தல்னால அவங்க வயிறு வாழ்த்தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை, துவரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, துவரம்பருப்பை உங்களால் ஒரு கிலோ வாங்க முடியும்னா ஒரு கிலோ வாங்கிட்டு போய் கொடுங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக துவரம்பருப்பு சாம்பார் இல்லை சாம்பார் சாதம் செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு பயன்படும். துவரம்பருப்பு ஒரு கிலோ, உங்களால் முடிஞ்சது ஒரு கிலோ இல்லை அரை கிலோ தாம்மா என்னால் முடியும் வாங்கிட்டு போய் கொடுங்க. 100 கிராம் என்னால் முடியும் வாங்கிட்டு போய் கொடுங்க. ஒரு 100 கிராம் நம்ம கொடுத்தா தான் நம்மளுக்கு நான் அடுத்த வருஷமே ஒரு கிலோ 2 கிலோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பை உண்டாக்கிடுவார் அந்த முருகன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப கூட்டத்தில் போய் சிக்கி தவிக்காதீங்க. நம்ம வீட்டுக்கிட்டுக்கிற அதான் சொன்னீங்களா, நம்ம வீட்டுக்கிட்டுக்கிற கோயிலில் முருகனை போய் தரிசித்தாலே நீங்கள் எந்த முருகனை நினைக்கிறீங்களோ அந்த முருகன் அங்கே நிற்பார். பழனி முருகனாக இருந்தாலும் சரி, இல்லை திருச்செந்தூர் முருகனாக இருந்தாலும், திருத்தணி எந்த நீங்கள் மருதமலை எந்த முருகர் வேணாலும் எடுத்துக்கோ, அறுபடை வீட்டு முருகனும் நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கோயில்கிட்டே இருக்கிறாருன்னு நம்ம நினச்சிக்கணும். நம்மளால் போக முடியலையேன்னு கவலைப்படுறீங்க பாருங்கள், அந்த ஒரு விஷயமே முருகனை போய் ஃபஸ்ட்டு இது பண்ணும். எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கதை, நம்ம போகவே முடியாமல் இங்கேருந்து நம்மளால இன்றைக்கி போக முடியலையே முருகனை போய் பார்க்க முடியலையே நினச்சி நிற்கிறவங்களுக்கு தான் அதிக சக்தி அதோடைய பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போனால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன எந்த சேலை கட்டிக்கிறாங்க அந்த சேலை கட்டிக்கிறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணுறவங்க நடுவில் சில பேர் பயபக்தியோடு போகிறாங்க, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே அந்தமாரி வேடிக்கை பார்க்கலாம் போக மாட்டாங்க. ஒரு சிலர் கோவிலில் போய் வெட்டி கதை வீண் கதை பேசுகிறவங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தது அந்த துவரம்பருப்புக்கு இன்னொன்று விஷயம் என்னென்னா, அந்த இது இருக்குது இல்லைங்களா இப்போ வெள்ளம், இந்த வெள்ளம் வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த வெள்ளத்தை வாங்கி கோவிலுக்கே கொடுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் சக்கரை பொங்கல் செஞ்சு எல்லாருக்கும் தானமாக கொடுப்பாங்க. நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு போய் கோவில், வெள்ளம் துவரம்பருப்பு இது ரெண்டும் வாங்கிட்டு போய் கோவிலில் கொடுங்க. நம்ம வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வரணும், நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் என்ன நல்லது, ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். இந்த பொருள் வாங்க அன்னைக்கு நம்மளுக்கு நல்லாச்சு இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு பொருள் இருக்குது, 2-3 பொருள் இருக்குது அதில். அந்த ஒரு அந்த பொருள்லாம் நான் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தேன், அதனால் அந்த கோவில் அந்த கடைக்கே தான் நான் போய் வாங்குவேன், அந்த கடையில் வாங்கினா தான் எனக்கு பலன் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு விபூதி வாங்குங்க. முருகனுக்கு உகந்தது சந்தனம் வாங்குங்க. விபூதி வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. விபூதி அன்னைக்கு நாளைய தினத்தில் வாங்கிட்டு வந்து வச்சு சாமியில் கோயிலில் வச்சு கூட மடியில் வச்சு கொடுங்கன்னு கேளுங்க. முருகன் காலடியில் வச்சு கொடுங்கன்னு கேளுங்க. வைக்க முடியலன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து நாளை கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி வாங்குங்க, சந்தனம் வாங்குங்க. இதெல்லாம் வந்து தினந்தோறும் இட்டுக்கணும். நம்ம நெத்தியில் சந்தனம் இடணும், விபூதி இடணும், குங்குமம் வைக்கணும். இப்போ சுமங்கலி பெண்கள் அப்படின்றதுக்கு என்ன ஒரு கருத்துன்னு பார்த்தீங்கன்னா குங்குமம் நெற்றி வகுட்டில் இடுறது. அந்த நெற்றி வகுட்டில் இடுறவங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு. இதை வந்து அவங்களுக்கு தெரியறதில்ல, இதை மாதிரி நம்ம செய்யணும் போல இருக்குது. அது ரொம்ப பெருசாலாம், ஏன்னா அந்த நான் திரும்ப திரும்ப மார்வாடிகளை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த மார்வாடிகள் பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தை நெற்றி வகுட்டில் அப்படி இடுவாங்க. அப்புறம் நான் விளக்கேற்றும் போது சும்மா கற்கண்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் டைமண்ட் கற்கண்டு கூட வாங்குங்க. டைமண்டு கற்கண்டு வாங்கினா நல்லது. நாளைய தினத்தில் என்னம்மா வாங்கலாம், கல்லுப்பு வாங்கலாமா, வாங்குங்க. உங்களுக்கு என்ன நல்லது, சுப நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே, சுப பொருள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எல்லா மங்களகரமான பொருளும் வாங்குங்க. வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.